ரஷ்யாக்கு உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய நியூஸை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பியூ இதை உக்ரைனுடைய பாதுகாப்பு சேவை என்று சொல்வார்கள். இந்த அமைப்பைச் சேர்ந்த 9 பேரை ரஷ்யா வந்து கைது பண்ணியிருக்கிறார்கள். ஏனென்றால் கேசன் பகுதியில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிற தலைவர்களை கொள்வதற்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று ரஷ்யாவினுடைய உளவுத்துறை தகவல் தெரிவித்ததை அடுத்து தான் அந்த 9 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கைது பண்ணிய நபர்களிடமிருந்து 5 கிலோ பிளாஸ்டிக் வெடிப்பொருள், மின்சார டெட்டினேட்டர்கள், 3 கைக்குண்டுகள், சிறிய ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் மற்றும் உளவு உபகரணங்கள் என்பவற்றையும் கைப்பற்றியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் எதில் வந்திருக்கண்டா ரஷ்யாவினுடைய நியூஸ் சேனலில் தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றி மேற்குள்ள நாடுகள் எந்த விதமான நியூஸையும் வெளியிடலை. பாப்போம் அவர்கள் இனி வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படியான ஒரு தாக்குதல் நடவடிக்கையை ரஷ்யாவினுடைய உளவுத்துறை முறியடிச்சுட்டு இருக்கிறாங்க. போன மாதம் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் யூகே, யூஎஸ், பிரான்ஸ் மற்றும் துருக்கிக்கு கோல் பண்ணி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் இன்னும் தீவிரமடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் உக்ரைனானது தேட்டிப்பாமை பயன்படுத்த போகிறார்கள் என்று சொல்லியிருந்தார். இதன் அடிப்படையில் ஐநா பாதுகாப்பு சபை ஒரு குழு ஒன்றை அமைச்சு உக்ரைனுக்கு போன வியாழக்கிழமை அனுப்பியிருந்தார்கள். அதற்கான ரிசல்ட்ஸை இப்போ சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி உக்ரைனில் எந்த விதமான சட்ட விரோதமான அணுசக்தி நடவடிக்கையிலும் ஈடுபடையில் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் ஐநா பாதுகாப்பு சபை சொல்வார்கள் என்பதை அனைவருக்குமே தெரியும். ஆனால் இதில் நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் ரஷ்யா சொல்கிறபடி உக்ரைன் தேடிப்பாமல் தயாரித்தார்கள் என்றால் அதற்கான விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். அவர்கள் அப்படி தேடிப்பாமல் பயன்படுத்தினால் இங்கே அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே ரஷ்யா சொல்கிறதா அல்லது உக்ரைன் சொல்கிறதா எது உண்மை என்பதை பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு தான் இதை பற்றி உண்மைகள் எல்லாருக்குமே தெரிய வரும். ஆகவே உக்ரைனானது தேட்டிப்பாமல் பயன்படுத்துவார்களா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நியூஸ் என்னென்னா ரஷ்யாவினுடைய கடற்படை புட்டின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றனர். அந்த கடிதத்தின்படி தாங்கள் பயன்படுத்துகிற போர் யுத்தியை மாற்றணும் என்று அதில் அவர்கள் கூறியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த நியூஸை மேற்குள்ள நாடுகள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கின்றனர். அதன்படி அவங்க என்ன சொல்கிறாங்க என்றால் புட்டின் அவர்களையே ரஷ்ய இராணுவமானது எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்கின்றனர். மேற்குள்ள மீடியாக்கள் சொல்கிற இந்த நியூஸ் உண்மையா பொய்யா உங்களோட கருத்து என்ன? ரஷ்யாவினுடைய இராணுவமே புட்டின் அவர்களை எதிர்ப்பார்களா? கண்டிப்பாக அவ்வாறு நடக்காது என்பது நிறைய பேருக்கு தெரியும். என்றாலும் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேற்குள்ள நாடுகள் போடுற நியூஸ் எதுவுமே ஃபுல்லாக உண்மை என்று சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ஃபுல்லாக பொய் என்று சொல்ல முடியாது. அவர்கள் ரஷ்யாவுக்கு எதிரான நியூஸை தான் இந்த நேரம் போட்டுக்கொண்டிருப்பார்கள். அதாவது ரஷ்யா தோல்வியடைஞ்சது என்றால் அதே நேரத்தில் உக்ரைனானது வெற்றி பெற்றிருந்தார்கள் என்றால் அதைத்தான் முன்னுக்கு போடுவார்கள். அதே நேரத்தில் ரஷ்யா ஏதாவது பெருசாக ஏதாவது அட்டாக் பண்ணினார்கள் என்றால் அதை போட மாட்டார்கள். உக்ரைனில் ஏற்படுற சேதங்களை போட மாட்டார்கள். இப்படி மேற்குள்ள மீடியாக்கள் சொல்கிற நியூஸ் எதுவுமே ஃபுல்லாக உண்மை என்று நாங்கள் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ஃபுல்லாக பொய் என்று சொல்ல முடியாது. இதனால் நிறைய குழப்பங்கள் மக்கள் மத்தியில் காணப்படுது. உங்களுக்கு இதை பற்றிய தெளிவு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேர்சன் பகுதியில் இருக்கிற மக்களை வலுக்கட்டாயமாக ரஷ்ய இராணுவம் வெளியேற்றது என்ற குற்றச்சாட்டை உக்ரைனானது வைத்திருக்கிறார்கள். அத்துடன் அவர்கள் இன்னும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் கேர்சன் பகுதியில் இருக்கிற வீடுகளுக்கு வலுக்கட்டாயமாக உள்நுழைஞ்சு அங்கே இருக்கிற பொருட்களை களவாடி செல்கிறார்கள் என்றும் அங்கே இருக்கிற மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேறும் என்று சொல்கிறார்கள் என்று உக்ரைனானது ஒரு குற்றச்சாட்டை ரஷ்யா மீது வச்சிருக்கிறார்கள். கேர்சன் பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்கும் போது என்று ரஷ்ய இராணுவமானது அங்கே இந்த மக்களை வெளியேற்றுகிறார்கள். இதையே உக்ரைனானது தங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறார்கள் என்றதுதான் என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏனென்றால் கேர்சன் பகுதியில் இருக்கிற மக்களை ரஷ்யாவானது வெளியேற்றுகிறார்கள். அதே நேரத்தில் உக்ரைன் இராணுவமானது அதுக்குள்ளே உன்னுழைந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க என்றால் ரஷ்யா இதோட டிராப்பாக பயன்படுத்துறாங்க என்று சொல்றாங்க. அதாவது ரஷ்யா கேர்சன் பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றுவது மட்டுமில்லாமல் அவர்கள் பின்னோக்கி போவது உக்ரைன் இராணுவத்துக்கு வைக்கப்பட்ட பொறி என்று சொல்றாங்க. ஆகவே இதை பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கு, ஏன்னா இதான் என்னோட முதல் வீடியோ. இனி போடுற வீடியோஸை நான் லாங் வீடியோஸாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நியூஸ்களை தெரிஞ்சு கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க.